தாய் தந்தையை பாராட்டுபவன் புண்ணியவான் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். புண்ணியம் செய்யறான் கணவன், புண்ணியம் செய்யறான். ஏம்மா கணவனா குடும்பாவி பாவி ஆயிட்டான். மனைவி பாராட்டினாலே புண்ணியவனாவான். பிள்ளைகள் பாராட்டுவான், தாய் தந்தையை பாராட்டுவான். தாய் தந்தையை மகன் உயர்ந்தவன் நல்லவன், அவன் எப்போ பார்ப்போன்னு ஏங்குற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் அவன் புண்ணியவான், அவனுக்காகவும் மழை பெய்யும். மகையோ தாய் தந்தை என்ன செய்கிறானோ, இன்றைக்கெல்லாம் தண்ணி போட்டு வருவானே, வந்துக்கிட்டு நம்மளை அடிப்பானே, பணம் கேட்பானே, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படியே மனசு விதிம்பி இருந்தால், அச்சத்தோடு இருந்தால் என்ன இருக்குன்னா இவன் பாவியாக போவான். ஆகவே தாய் தந்தை பாராட்டுகின்றவன் புண்ணியவான், அவன் புகழுக்குரியவன். ஆகவே இப்படி தாய் தந்தையை பாராட்டணும், மனைவி பாராட்டணும், அண்ணன்மை பாராட்டணும், வேலை செய்கிறவன் பாராட்டணும். கடும்பாவியப்பா வேலை செய்கிறவன் நல்லா கூலியை வாங்கிக்குவான், நல்ல வேலை வாங்கிக்குவான். வேலை அவங்க சரியாக கூலி கொடுக்க மாட்டான். அப்பா கருமி பிடிச்சப்பா ஐயாப்பா கடுமையாக வேலை வாங்குறான் ஐயா, கை ஒரு 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 ஒன்றும் உதவி செய்ய மாட்டேங்கிறான்னு சொல். வேலைக்காரன் பாராட்டான்னு புண்ணியவனா, இதுதான் வறுமை தாண்ட மாடுது இல்லையா. அதே சமயத்தில் இவனுக்கு ஏன் இந்த குணங்களாக வந்துச்சு? வேலை செய்கிறவனு கூலி குறைப்பான், மனைவிட்ட குடும்பம் காட்டுவான், தாய் தந்தை நன்றி அவன் செய்த நன்றியை மறப்பான், வாங்கின கடன் கொடுக்க மாட்டான். அப்படி வாங்கின கடன் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? கொடுத்தா என்ன செய்வான்? இவனை இந்த கொடுத்தவனோட மனம் மனம் விரும்பும். அதனால என்ன செய்வான்? இவன் பாய் பாய்வான். வாங்கின கண்ணை கொடுத்தாலே புண்ணியவன் ஆவானா, அதை ஏமாற்றுவானே. வாங்கின கண்ணை கொடுத்தா ஏமாற்றி எப்படியோ ஏமாற்றணும். நம்ம எப்படி நாலு வகையில் எனக்கு காசு அவன்கிட்ட கொள்ளடிச்சு நம்ம பெரிய கொடி சொன்னான்னு நினைப்பான். சனியை பிடிக்குதுன்னு அர்த்தம், அந்த சனியனை பார்த்தாவே நம்மளுக்கு பாவம் வந்துடும். அது மாதிரி கொனைக்கட்டு இல்லாத வாங்கின கொடுக்க வேணும்னு நினைக்கிறவன் புண்ணியவான். சரியா வீடு கொடுக்குறான் ஐயா, வீடு இல்லாமல் அலையிறான். அலைய பார்த்து ஒருத்தன் ஐயா என் வீடு சரி வீடு வாடகை இருக்கானுக்கு இருக்குங்கிறான். வீடு வாடகை விட்றான், பிள்ளை குட்டிக்காரனாக இருக்கான் பாவம், வீடு எங்கே தவிக்கிறானேன்னு சொல்லி வீடுக்கு வாடகை விடுவான். வாடகை விட்டு 5-6 வருஷம் இருப்பான், ஒரு 10 வருஷம் இருப்பான். வீடை காலி பண்ணும், வீடுக்காரனுக்கு வாடகையும் தர மாட்டான். வீடை காலி பண்ணணும்னு சொன்னால் உடனே கோர்ட்டுக்கு போயிடுவான். கோர்ட்டுக்கு போனால் கிட்டத்தட்ட 10 வருஷம் அவன் பார்ப்பான். இவன் மனசை புரிஞ்சுக்குவான், கவலைப்படாத ஐயா நான் அவனுக்கு ஒரு 30 வருஷம் இதே வீட்டில் இருக்கிறதுக்கு உதவி செய்கிறான்வான். அது நீதிமன்றத்துக்கு உதவி செய்வான். இவனே 10 வருஷம் இருப்பான், அதில் ஒரு 2-3 வருஷத்துக்கு வாடகை கொடுக்க மாட்டான். கோர்ட்டுக்கு போனால் அவனே செய்வான், இவனை அனுசரித்து ஒரு 30 வருஷம் அந்த கேஸ் அப்படியே கிடக்கும். 30 வருஷம் வாடகை கொடுக்க மாட்டான், இவனும் இருந்துக்கிட்டு இருப்பான், வீட்டுக்கு காலி பண்ண மாட்டான். இவன் இந்த இந்த மாதிரி பாவிகளை சுமந்தான். இந்த மழை வருமா? வசையிலா வன் பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்துன்னு எல்லாம். இவன் புகழ வேண்டாம், இவன் புகழ் வேண்டியதில்லை. இந்த மாதிரி நல்ல மனசோட விட்டு வாடகை விட்டான்ல அவனையும் மனநோக்கம் செய்துவான். கடை வாங்கின கடனை கொடுக்கவும் மாட்டான். கடை வாடகை விட்டாலும் கடையை காலி பண்ண மாட்டான். காலி பண்ணும்போது 3 லட்சம் கொடு 2 லட்சம் கொடுமா. இவன் இப்படி எல்லாம் நடக்கும் சமுதாயத்தில். வாங்கின கடை கொடுக்க மாட்டான், வீடு வாடகை விட்டா வாடகை தர மாட்டான், வீடும் காலி பண்ண மாட்டான். இது மாதிரி அராஜகம் நடந்தால் வசையிலா வன் பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்துன்னு. இது போன்ற பாவிகள் நாளுக்கெல்லாம் மிகுதி இருப்பான். இன்னும் சில இடத்துல நடக்குது, ஒரே நேரத்தை 3 பேர்த்துக்கு திருப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.